வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, 450 MOU வித் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ், 1.25 lakhs அலுமினி ஒர்க்கிங் இன் 89 கண்ட்ரீஸ், ஓவர் 200 கிளப்ஸ், செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராம் அண்ட் மெனி மோர். இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம், ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சென்னை தாம்பரம் அடுத்த கடப்பேரியைச் சேர்ந்தவர் முருகன். இவரது மகள் ஷாலினிக்கு 10 நாட்களுக்கு முன்புதான் குழந்தை பிறந்தது. சம்பவத்தன்று முருகனின் ஓட்டு வீட்டின் மீது ஏதோ ஒரு பொருள் வந்து விழுந்து வெடித்து சிதறியது. இதனால் வீட்டின் ஓடுகள் உடைந்து சிதறின. பயந்து போன ஷாலினி அலறியபடி குழந்தையுடன் வெளியே ஓடி வந்தார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர். வீட்டின் மீது யாரோ வெடிகுண்டு வீசியது தெரிய வந்தது. இது சம்பந்தமாக போலீசில் புகார் செய்ய முருகன் கிளம்பினார். அவரை அதே பகுதியைச் சேர்ந்த பிரபல வழிப்பறி கொள்ளையன் கோல்டன் மணி தடுத்துள்ளார். தெரியாமல் வெடிகுண்டு வீசிவிட்டேன், வீட்டின் ஓட்டை நானே மாற்றித் தருகிறேன், போலீசில் புகார் செய்யாதீர்கள் என கெஞ்சி உள்ளார். முருகன் விடவில்லை, பணத்தை வாங்க மறுத்தார். வீட்டின் மீது குண்டு வீசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாம்பரம் போலீஸ் நிலையத்தில் புகாரளித்தார். போலீசார் விசாரணை நடத்தினர். முருகன் வீட்டின் மீது கையெறி குண்டை வீசியதாக 21 வயது கோல்டன் மணி, அவனது கூட்டாளிகள் 24 வயது பால் சூர்யா, 20 வயது ஸ்ரீதர், 22 வயது வெங்கடேசன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். 4 பேரும் வழிப்பறி, திருட்டு போன்றவற்றில் ஈடுபட்டு வந்துள்ளனர். யூடியூப் பார்த்து பட்டாசு மருந்து, களிமண், கற்களை கொண்டு முதல் முறையாக கையெறி குண்டு தயாரித்தோம். குண்டை வீசி எறிந்து வெடிக்க வைத்து ஒத்திகை பார்த்தோம். அது குறி தவறி முருகன் வீடு மீது வந்து விழுந்துவிட்டது என வாக்குமூலம் அளித்தனர். குண்டு தயாரிப்பதற்காக வைத்திருந்த வெடிமருந்துகள் மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களை 4 வருடமிருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணை தொடர்கிறது.